அந்த பாறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரிய கல் 2000 டன் இருக்கும். 2 டன். ஆமா, 4 கடப்பாறை போட்டு தூக்கணும்ன்றீங்க. நகட்டல அந்த அளவுக்கு வெயிட் உள்ள அந்த கல்லுக்கு கீழே இந்த இப்படி இருந்திருக்கு. ஆனா இந்த கேப் இருந்ததுனால இந்த குழந்தை இப்படி வெளியே போகும்போது இந்த முழு வெயிட் அது மேல இறங்காத. அந்த குழந்தையை காத்ததுனாலதான் இது குழந்தையை காத்த குழம்பு. ஒரே டைம்ல அங்க அர்த்தநாரீசர் வெளியில வரும்போது பஞ்சமூர்த்திக்கு இது பண்ணி அந்த தாத்பரியத்தோட வருவாங்க. அந்த தீபத்தை எடுத்து காமிச்சோம்னா மலையில தீபம் எரியும், அங்க அவரும் பாப்பாரு. திருவண்ணாமலையில மலைக்கு பின்னாடி கோவில் முன்னாடி இருக்கும், பின்னாடி மலை இருக்கும். இங்க மலைக்கு முன்னாடி கோவில் இருக்கும். அதாவது கோவிலை பார்த்துட்டு நேரம் மலையை பார்க்கணும். பிறவி பையன், அதாவது அடிக்க 1008 சிவாலிங்கன் பேர். இங்க அடிக்க 1008 சிவாலிங்கம். மலையை சுத்தி வரனாக்க எப்படி வரணும்னா, கார்த்திகை தீபத்தும் போது இந்த பிரம்மா விஷ்ணு 2 பேருமே போட்டி ஏற்பட்டு இதுவாக உலகத்துல கிரிவலம் வருது. மத்தவங்க எல்லாம் கிரிவலம் வரணும் அப்படின்னு உலகத்துல முதல் கிரிவலம் வந்தது யாருனாக்க உண்ணாமலை தாயார் தான். ஆதியநாதெல்லாம் மறந்த பெருமாளைன்னு அருணகிரிநாதர் பாடிய இடம் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காரு. அப்பர் அந்த முதல் பாடல் மாணிக்கவாசகர் திருவெம்பாவையார் எழுதியது. இது முக்கியமான அந்த சிறப்பு வாய்ந்த இது. அதுக்கப்புறம் இந்த கோவில் பாண்டியர் மன்னர்கள் மீன் சென்னல்லாம் இருக்குது. பழைய கோவில் இந்த காட்டில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கோவில் எப்போ அந்த அம்மன் சன்னதி இது பண்ணும்போது இந்த கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால ஒரு 150 வருஷத்துக்கு முன்ன கட்டிருக்கலாம். இந்த அர்த்த மண்டபம், இந்த கருவறை, அர்த்த மண்டபம், ஸ்தபன மண்டபம், மகா மண்டபம், ராஜகோபுரம், 3 வீதி. இதுக்கு உள்ள ஒரு பிரகாரம், இது 2ஆம் பிரகாரம், 3ஆம் பிரகாரத்தில் பிரம்ம தீர்த்தம். அந்த பிரம்மா வழிபடும் போது அந்த தீர்த்தத்தையும் சேர்த்து இது பண்ணதா ஒரு வரலாறு. ஏன்னா தீர்த்தம் இல்லாத ஒரு கோவில் இருக்காது. இந்த கோவிலினுடைய இது ஸ்தலத்தினுடைய தலவிருட்சம் மகிழ மரம். அந்த மகிழ மரத்திலிருந்து ஒரு விநாயகர் மாலை தோற்றளிக்கும். அது ஒரு மலையில் நிறையா அந்த மழை பெய்யும்போது நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது மலையிலிருந்து அந்த ஒரு பெரிய பிரளயம் ஏற்படும் போது மேலேருந்து உருண்டு வந்து இந்த இடத்துல நின்று இருக்கு. அவங்க பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு பிள்ளையாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு விருட்சம் வச்சது. அது குழமணி விநாயகர்னு பேர். அது இப்போது குழந்தையை காத்த குழமணி விநாயகர்ன்ற அதுக்கு பின்னால் ஒரு அந்த குளமணி விநாயகர் பின்னாடி ஒரு கதை இருக்குன்னாங்க. அதாவது மணி குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ ஆலய மணி எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய ஆலய மணி கொஞ்சம் குழஞ்சு இருந்த மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பேர் குளமணி விநாயகர்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. இன்னொரு வரலாறு நீங்க சொன்னீங்க, இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னதாக 20-25 வருடங்களுக்கு முன்னதாக இருக்கலாம். இந்த நாங்கள்லாம் அப்போ ஒரு 1982-84 இருக்கலாம். 82-80லேருந்து 84க்குள்ளே இருக்கலாம். அந்த டைமில் அந்த பள்ளி பிள்ளைகள்லாம் இந்த கோவிலுடைய கட்டின ஒரு சின்ன கல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுற்றி அமைச்சு மரம் இருந்துச்சுன்னா மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி அமைச்சு வச்சுருந்தாங்க. அதை அமைச்சிட்டு அந்த விநாயகர் வச்சு வழிபட்டுருந்தாங்க. அந்த கல் ஒரு முன்னாடி இருக்கும். அதெல்லாம் கல் அதை எது பூசு வேலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது போயிட்டு இருக்குது. ஆனால் பசங்க என்ன ஏறி உட்காந்து ஆடும்போது என்னாச்சுனாக்க அதை ஆட பசங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் நாங்கள்லாம் அங்கே உட்காந்து அப்போ ஒவ்வொரு பசங்களாக எகிரி குச்சி ஆடும்போது பசங்களுக்கு ஒன்றும் தெரியல. எல்லாம் இருக்காங்க. ஒன்றுன்னா எகிரி குதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை எகிரி குதிக்கும் போது இந்த பெரிய கல்லானது அப்படியே அப்படி சாஞ்சிருது. குழந்தை மேலே சாஞ்சிருது. நாங்கள் எல்லாருமே ஐயோ குழந்தை 10 வயசு 12 வயசு குழந்தை மாட்டிருந்தோம். உடனே போயிட்டான்னு நாங்கள் நினச்சோம். எல்லாரும் ஓடி போயிட்டு 4 கடபாரை கொடுத்து இப்பெல்லாம் நாங்கள் விவசாயம்லாம் எங்கே இருந்துட்டு அதனால எல்லாருமே உடனடியே ஓடி அந்த கடபாரையை வச்சு தூக்கினாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த விநாயகருடைய சக்தி அந்த அந்த பாறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரிய கல் 2000 டன் இருக்கும். 2 டன். ஆமா, 4 கடப்பாரை போட்டு தூக்கணும்ன்றீங்க. நகட்டல அந்த அளவுக்கு வெயிட் உள்ள அந்த கல்லுக்கு கீழே இந்த இப்படி இருந்திருக்கு. ஆனா இந்த கேப் இருந்ததுனால இந்த குழந்தை இப்படி வெளியே போகும்போது இந்த முழு வெயிட் அது மேல இறங்காத. அந்த குழந்தையை காத்ததுனாலதான் இது குழந்தையை கார்த்த குழம்புனிவர். இந்த பையன் இன்னைக்கும் கல்யாணம் ஆகிய குழந்தைகளோட நல்லா இருக்கேன். அவருடைய சந்ததிகள் எல்லாரும் சேர்ந்து ஊரில் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு ஒரு சிமெண்ட் கலம் வந்து கட்டிட்டாங்க. அதுதான் அதனுடைய வரலாறு. அது அவனுடைய சக்தி வந்து சொல்லறதெல்லாம் சந்தோஷப்படுறேன். ஆனால் நாட்டுக்கோட்டை நகரத்தார் வந்து அங்கே ஒரு சிதறத்தை அங்கே உடச்சிட்டு தான் இங்கே உள்ள வருவாங்க. ஏன்னா அவங்க வச்ச அப்போ நம்ம இங்கே வரும்போது அங்கே ஒரு சிதறத்துக்கு தேங்காய் உடைச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது, ரொம்ப விசேஷம்னு சொல்றீங்க. ஆமாம், சந்தோஷங்கய்யா. அது மாதிரி இங்கே இருந்து மலையை பார்க்கும்போது அது எப்படி காட்சி அளிக்குங்கய்யா? எதை வந்து இது வந்து தென் கைலாயம், வடக்கு கைலாயன்றது பனிமலை, தென் கைலாயன்னும் போது இது வந்து நெருப்பான ஆனமலை, அக்னி சுரூபம். நம்ம திருவண்ணாமலையில் வந்து மலைக்கு பின்னாடி கோவில் முன்னாடி இருக்கும், பின்னாடி வந்து மலை இருக்கும். இங்கே வந்து மலைக்கு முன்னாடி வந்து கோவில் இருக்கும். அதாவது கோவிலை பார்த்துட்டு நேரம் மலையை பார்க்கணும். இது வந்து இங்கே உள்ளே இருந்து இந்த பிரகாரத்துலேருந்து பார்க்கும்போது கைலாஷில் எப்படி இருக்காரோ சுவாமி அந்த மாதிரி, அதாவது மலையை சுற்றி ஒவ்வொரு ரூபத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே இருக்கும்போது இந்த கைலாஷ் ரூபத்தில் காட்சி கொடுக்குற நீங்களே பார்த்துருக்கலாம். அந்த அந்த ஷேப் வந்து பார்த்தீங்களா இப்படி வந்து இப்படி வரும். உண்மைதான், தென் கைலாயமாகவே காட்சி கொடுக்கும் இந்த இடத்துல. அது மாதிரி இந்த கோவிலில் பார்த்தங்கய்யா ஜோதி தரிசனம், நம்ம தீபம் ஏத்தும் போது தீப தரிசனம் பாக்குற இடம்னே ஒரு இடம் வச்சிருக்காங்க இல்லையா, பாயிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல பஞ்சமூர்த்தியும் வச்சு அங்க தீபம் ஏத்தும் போது இங்க தீபாராதனை. ஓஹோ, அந்த இடத்துக்கு தான் இப்ப பஞ்சமூர்த்தி புறப்பாடு ஏற்பாடு நடந்து அங்க வந்து அவங்களும் தரிசிப்பாங்க பஞ்சமூர்த்திகளும். இந்த ஒரே டைம்ல வந்து அங்க அர்த்தநாரீசர் வந்து வெளியில வரும்போது பஞ்சமூர்த்திக்கு இது பண்ணி அந்த தாத்பரியத்தோட வருவாங்க. அந்த தீபத்தை எடுத்து காமிச்சோம்னா மலையில தீபம் எரியும், அங்க அவரும் பாப்பாரு. தீபம் மலையில வந்து அவதான் சுவாமியே தீபமா ஜோதியா காட்சி கொடுப்பாரு. அதே டைம்ல வந்து இங்கேயும் ஒரு ஜோதியா வந்து அண்ணாமலையாரும். அப்ப தீப நேரத்துல நம்மளால அங்க உள்ள போக முடியலன்னா இங்க நின்று தரிசனம் பாக்குறதும் ரொம்ப விசேஷம். ஊருக்குள்ள நின்னாலே மலையை சுத்தி 24 மைல் யோஜனை தூரத்துல எங்க இருந்தாலும் இங்க இருக்க. இது வந்து அருணாச்சல புராணத்துல வந்து சொல்லியிருக்கு. அவருடைய அருணாச்சல எல்லப்பனாவலர் எழுதிய அருணாச்சல புராணத்துல, பழைய புராணத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா 24 மைல் யோஜனை தூரத்தில் பிறந்த மக்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள், அவர்கள் வந்து பிறவி புண்ணியம் பெற்றவர்கள் அப்படின்றார். சரி, இது இங்க இருக்கவங்க தான் புண்ணியம் பெற்றிருக்காங்களா, நம்மளாம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானங்களை தேடி வரவங்களை எல்லாருக்குமே ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. நினைக்க முக்தி தருவது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆரூரில் பிறக்க முக்தி. அடுத்ததாக சிதம்பரத்தை தரிசிக்கும் முக்தி. அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அதாவது வந்து வரவானான்னு சொல்லல, நீங்க ஸ்மரண பண்ணாவே போறோம் நான் உனக்கு வருவேன்றார். காசியில வந்து இறந்தால் முக்தி. ஆனா எளிதில வந்து நமக்கு வந்து சாமி இங்க அக்னிஸ்தலத்துல லட்சக்கணக்கான மக்கள் வருவதுக்கே காரணம் என்னன்னா, எளிதில வந்து ஒரு மக்கள் வந்து நினைக்கிறத முக்தி கொடுக்குறாருன்னா அந்த நினைப்புக்கு வந்து வேற எதுவும் தேவையில்லையே. இந்த மலையே நினைச்சு சுத்திட்டு வராங்கன்னாக்கா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கு காரணமே என்னன்னாக்கா அவங்க என்ன மனசுல வேண்டாங்க. நம்ம மனசுல இருக்கிறது யாருக்கும் என்னன்னு தெரியாது. ஆனா மனசுல நினைக்கிறத வந்து அதை வந்து சித்தியாக்குறவர் வந்து இந்த அண்ணாமலையார். அதனாலதான் கையில எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். ஏன்னா சித்தி இது வந்து ஒரு வெற்றிக்கணின்னு பேர். ஆமா, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், நீங்க சொன்ன இந்த புராணங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போய் சேரணும். அவங்களுக்கு அது சேர்றதே ஒரு பெரிய புண்ணியம். அதான் பிறவி பயன். அதாவது வந்து அடிக்கு 1008 சிவாலிங்கன் பேர். இங்க அடிக்கு 1008 சிவாலிங்கம். மலையை சுத்தி வரனாக்க எப்படி வரணும்னா, அதாவது வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணி தலையில எண்ணெய் குடம் வச்சு நடந்து வந்தாங்களே, ஏன்னா கீழே அடிக்காயிட்டு இங்க நடந்து வரும்போது எப்படி மெதுவா வரணும்ன்றது சாஸ்திர வரலாறு. அது வந்து தற்காலத்துல வந்து அவங்க எப்படி மனசுல நினைச்சு வராங்களோ, எப்படி வந்தாலும் நம்ம அண்ணாமலையார் வந்து ஏத்துப்பாரு. எப்படி இருந்தாலும் மலை கிரிவலம் வந்து சுத்திட்டு வரணும்ன்றது ஏத்துப்பாரு. அது மாதிரி இங்க வேற எதுவும் சிறப்பான திருவிழாக்கள் எதுவும் இருக்குதுங்க? அதாவது சுவாமி இவரே கிரிவலம் எல்லாம் வர்றாரா? இவர் வந்து கார்த்திகை தீபத்தும் போது வந்து இந்த பிரம்மா விஷ்ணு வந்து ரெண்டு பேருமே வந்து போட்டி ஏற்பட்டு இதுவான உலகத்துல வந்து கிரிவலம் வர்றது வந்து மத்தவங்க எல்லாம் கிரிவலம் வரணும் அப்படின்னு உலகத்துல முதல் கிரிவலம் வந்தது யாருன்னாக்க அண்ணாமலை தாயார் தான். ஏன்னா அந்த வரலாறு திருவண்ணாமலையோட வரலாறுல வந்து அவங்கதான் கிரிவலமா வந்து பரணி நட்சத்திரத்துல வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல கிரிவலமா வந்து அந்த நேரம் நிற்கும் போது தகதகன்ட்டு என்ன பார்க்கிறார். பார்க்கும்போது அம்பாள் வந்திருக்கும் போது சேர்த்துக்கிறார். அப்பதான் வந்து இடது பாகம் கொடுத்த நிகழ்வு. அவர் கேட்கிறாரு, உன்னில் என்ன வரம் வேண்டும் கேட்கிறார். உன்னில் பெரியாத வரம் வேண்டும் கேட்கிறார். இனி நீ வேறு நான் வேறு இல்லை, சிவன் வேறு சக்தி வேறு இல்லை, என்னில் பாதி நீன்னு சொல்லிட்டு இடது பாகம் கொடுத்தது அம்பாளுக்கு. இடது பாகம் கொடுத்தது வந்து அந்த திருவண்ணாமலையில பெரிய கஷேத்திரத்துல திருவண்ணாமலையில கொடுத்திருக்காரு. அதனாலதான் வந்து அந்த அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து வெளியே வருது. அர்த்தநாரீஸ்வரர்னா பாதி பாதி, அதாவது உலகத்திலே இடது பாகம் கொடுத்து சாமியை வந்து மறுபடியும் சேர்த்துக்கிறார். அம்பாள் கோச்சிட்டு போயிடுறாரு ஒரு அந்த இது பிரகாரம், அந்த கதைகள் பிரகாரம். ஆனா மறுபடியும் வந்து தன்னோடு சேர்த்துக்கிற நாள் தான் வந்து கிருத்திகை நட்சத்திரம், அந்த தீபம் ஜோதி. சுவாமியே அதனுடைய தாற்பயமாக தான் அது. அந்த பிரம்மா விஷ்ணு பாபம் பண்ணிடுறாங்க. அதற்கோசரம் தான் வந்து என்ன பண்றேன்னா பிரம்மாவை வந்து இந்த கோவில் பூஜை பண்ற இந்த இந்த சுவாமியும் வந்து கிரிவலம். இந்த பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருமே தேவர்கள் தான் கிரிவலம் வராங்கன்னு இப்ப முதல்ல இது வந்து கிரிவலத்தை தொடக்கி வச்சவங்களே வந்து அம்மா தான். இது வரலாற்று சான்று. அந்த 16ஆம் நூற்றாண்டுல எல்லப்பண்ண வரையில அதுக்கு முன்னாடி அந்த வரலாற்று சான்று இதான். இது வந்து எல்லாம் வழக்கத்துல நம்ம பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது எல்லாமே என்னன்னாக்க மனசுல பதிந்து பேசிட்டு இருக்கேன். மனசுல நம்ம நாள் வரல ஊறி போனது நம்ம பேசிட்டு இருக்கோம். கிரிவலம் இங்க வந்து தீபம் முடிஞ்ச மறுநாள் வந்து நாட்டு கார்த்திகைன்னு சொல்லுவோம். அன்னைக்கு இரவு வந்து இங்க இருந்து பஞ்சமூர்த்தி வந்து தீபத்தன்னைக்கு மாடவீதி வளம் வரும். அதை தொடர்ந்து இந்த இதுவும் போது, அதாவது மறுநாள் இரவு இங்கிருந்து சாமி புறப்பட்டு நேரம் அங்க 16 கால் மண்டபத்துக்கு போயிடுவார். துர்கை அம்மன் சன்னதியில இருந்து துர்கை அம்மன் அங்க வந்துருவாங்க. ஏன்னா கிரிவலத்தோட சேர்ந்தது. துர்கை அம்மன் வந்துருவாங்க. திருவண்ணாமலையில இருந்து அவர் அந்த சுவாமி வந்துருவாங்க. அண்ணாமலையாரும் வந்துருவாரு. அண்ணாமலையாரும் உண்ணாமலையும் வந்துருவாங்க. இந்த ஆதி அண்ணாமலையார் உண்ணாமலையும் வந்துருவாங்க. 4 சுவாமிகள் துர்கை அம்மனோட 5 பேர் கிரிவலம். அங்கிருந்து இவர் வந்து இவர் போயிட்டு அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே நேரம் கிரிவலம் அப்படியே வருவாங்க. கிரிவலம் அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. நான் பல்லாயிரக்கணக்கான மக்கள். அவராது வந்து உள்ள வந்து சேவிக்க முடியாதவங்க கூட வெளியில வந்து இந்த கிரிவலம் வந்து எல்லாரும், அதாவது வந்து நம்ம நினைக்கிறோம், அதாவது உடம்பு முடியாதவர்கள், வயதானவர்கள், மாற்று திறனாளிகள், ஐயோ நம்ம சாமி கோவில்ல போய் பார்க்க முடியலையே அப்படின்னும் போது அவங்களையும் கடைக்கண்ணால பாக்குறது தான் இந்த உற்சவத்தினுடைய தாற்பயமே. அவரை நம்ம பாக்கிறதுக்கு போக முடியலையான்னு ஏங்குறாங்கல்ல, அவங்களுடைய அவரை பாக்கிறதுக்கு சாமி வர அங்கிருந்து கீழே இருந்து சாமியை பார்த்துட்டோம், சாமி உள்ள போய் பார்க்க முடியல, நம்ம அந்த சாமியை பார்த்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க நினைக்கணும்ன்றதுக்கோசரம் கிரிவலம். அங்கிருந்து நேரம் கிரிவலம் வந்து இவர் வந்து இங்க நின்றுடுவாரு. அவருக்கு இங்க மண்டபடி ஆயிட்டு மறுபடியும் மீதி இது முடிச்சுட்டு தெப்பத்துக்கு போகும். அண்ணாமலையாருக்கு இங்க தீபாரணை நடக்கும். மண்டபடி தீபாரணை வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வந்து உள்ள வந்து வருவாங்க. உள்ள தீபாவளி வந்து அந்த தீபட்டியோட வருவாங்க. வந்த உடனே சிவாச்சாரியார் கூட வருவாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாரணை பண்ணிட்டு இங்க தீபாரணை சிவாச்சாரியார் கூட வரும்போது அந்த சிவனுக்கு சார்பா வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தீபாவளி பண்ணிட்டு நாங்க இங்க இருந்து போயிட்டு வெளியே நின்று அவரை சேவிச்சுட்டு அவரை வந்து வழியை அனுப்பிவிடுவோம். மற்ற இது பார்க்கணும் அப்படின்றதுக்கு அவங்க நேரம் மறுபடியும் அண்ணாமலையார் அடி அண்ணாமலையாரோட சேர்ந்து தான் வந்து கிரிவலமே வர்றாரு. ஆமா, இவர் போய் தான் அவரையும் அழைச்சிட்டு வர்றாருன்றது கூடுதல் தகவல். இது வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ணாமலையார் கூப்பிட்டு வராங்க, கூட உண்ணாமலை அம்மன் வராங்க அப்படின்னு. இது என்னன்னா நம்ம சாஸ்திரம் ஆகம ரீதியாக நம்ம பேசும்போது மக்களை வந்து எளிதில் வந்து அடையாது. கலோக்கையில நம்ம இயல்பா நம்ம பேசுறோம்ல, இந்த வரலாறை வந்து சொல்லும் போது இயல்பா நம்ம உண்மை சொல்லுது. இது நம்ம மனசுக்குள்ள நாம காலங்காலமா கேட்டது, அனுபவிச்ச ஒரு விஷயத்த பேசும்போதுதான் அது மக்கள்கிட்டையும் போய் சேருது. அதனால முடிச்சுட்டு அது போயிடுவாரு. அடுத்தது திருவுடலும் போது ஊடல் ஆயிட்டு அம்பாள் வந்து கோச்சிட்டு வந்துருவாங்க. அந்த டைம் வந்து சாமி மட்டும் வருவாங்க. சாமி மட்டும் இங்க வந்து அப்பயும் இதே மாதிரி அப்ப உண்ணாமலை அம்பாள் வரமாட்டாங்க. உண்ணாமலை கோச்சிட்டாங்க. ஆமா ஆமா அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். கோச்சிட்டேன். நகையெல்லாம் வந்து வேடபுரி மண்டபம்னு இருக்குது அங்க பழனியாண்டவர் சன்னதிக்கு பக்கத்துல. அந்த இடத்துல வந்து நகையெல்லாம் பறி போயிட்டு பிற்பாடு விட்டுட்டு வர்றதா ஒரு ஐதீகம். அந்த இடத்துல அந்த காலத்துல வந்து சிவாச்சாரியர் வந்து ஒரு எங்க பாட்டி எங்க அப்பாவுக்கு 88 வயசு ஆகுது. அவர் தான் மூத்த சிவாச்சாரியர் K.R. சிவாச்சாரியர். அவரும் வந்து இந்த கதைகள்லாம் நமக்கு வந்து சொல்லி நம்ம படிச்சு கேட்டது இதுல வந்து அங்க போடுவாங்கப்பா. விடிகாலம் 4 மணிக்கெல்லாம் வந்து அந்த போடுவாங்க. அங்க அந்த மண்டபத்துல சுவாமியோட நகையெல்லாம் பறி போயிட்டு மீதி வந்து நகை இல்லாத சுவாமி அங்க போகும்போது அங்க ஊடல் நடக்கும். மறு ஊடல் நடந்து சாமி உள்ள போவாங்க ஐதீகம். அப்ப இங்க வருவார் சாமி. கோச்சிட்டு வரும்போது இங்க இவர்கிட்ட வருவார் பெரிய திருவண்ணாமலையார். வந்த உடனே இங்க ஒரு மண்டபடி சின்ன தீபாவளி ஆயிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க இருந்து திருப்பி திருவண்ணாமலைக்கு செல்வார். இந்த 2 டைம் தான். ஒரு டைம் இவர் போவாரு, அவர் 2 டைம் வருவாரு. இருமுறை திருவண்ணாமலை வந்து கிரிவலம் வர்றது இருமுறை வருவாரு. இந்த கோவில்ல வந்து மற்றபடி பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம், பங்குனி உத்திர திருக்கல்யாணம், அப்புறம் வந்து தீர்த்தவாரி பாலிகை விடும் நிகழ்ச்சி, இது 2க்கும் வந்து உற்சவங்கள் சிறப்பா ஊர் திருவிழா ஊர் மக்களால் வந்து சிறப்பாக நடந்தது. பிரதோஷம் வந்து மக்களால் வந்து பிரதோஷம் வழிபாடுகள் எல்லாம் பௌர்ணமி தினத்தனுக்கு லட்சக்கணக்கான பேர் இங்கேயே வராங்க. லட்சக்கணக்கான பேர் வராங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த மாதிரி இங்கே மாணிக்க வாசகருக்கு ஒரு வீதி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்குங்களா ஐயா? மாணிக்க வாசகர் வீதின்றது அந்த கோவில் இருக்கிற தெருன்றதுனால வந்ததா, அல்லது சுவாமி இங்கே தான் நடந்து இந்த இடத்துல தான் இருந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்றதுக்காக வந்தது? அது 7ஆம் நூற்றாண்டில் வந்து மாணிக்க வாசகர் வந்து வாழ்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு. அவர் எங்கே போனாலும் ஒரு இயற்கையா குளங்கள் இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து பக்கத்துல அந்த இயற்கையா இருக்கும்போது தான் அவர் பாடல்கள் வந்து எழுதியதாக ஒரு வரலாறு. அப்படி இருக்கும்போது மாணிக்கவாசகர் வந்து எப்பயுமே ஆத்மநாதர், யோகாம்பாள் இவங்க 2 பேரையும் எப்பயும் சுவாமி அம்பால தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆத்மநாதர் பக்கத்திலே வச்சிருக்காரு. அவர் ஆத்மாவுக்கு யோகாம்பாள் அம்பாள் வந்து வெளியில யோகாம்பாள். அவர் வந்து அந்த இடத்துல அமர்ந்து அங்கிருந்து வந்து திருவம்பாவை எழுதியதா ஒரு அந்த கோவில் கட்டிருக்காங்க. அந்த பழைய கோவில் அது கோவில் கட்டிருக்காங்க. அந்த இடத்துல அந்த மாணிக்கவாசகர் இருக்காரு. அங்க திருவம்பாவை அருளே இடம். அதாவது உலகத்திலே கருவாய் இருந்து உருவான இடம் திருவம்பாவை. வந்து அந்த இது வந்து அந்த மாணிக்கவாசகர். அதனாலதான் அந்த மாணிக்கவாசகர் நீங்க சொன்ன மாதிரி, அதாவது நம்ம வந்து இந்த பூமி வந்து மாறல, இந்த பூமியில வந்து எவ்வளவு பிரளயம் இருந்தாலும் அவர் வந்து மாணிக்கவாசகர் வாழ்ந்த காலத்துல இந்த வீதியில நடந்து இங்க சுத்தி இவரை பார்த்து அவர் போய் உட்கார்ந்து அங்கதான். அதனால இந்த தெருவுக்கு வந்து இந்த வீதிக்கு பேர் வந்து மாணிக்கவாசகர் வீதி. பக்கத்துல இருக்கு மாணிக்கவாசகர் தீர்த்தம். அவருக்கு குளத்துக்கு பக்கத்துல இருந்து மாணிக்கவாசகர் தீர்த்தம் சொல்றத ஒரு இது. அதனால அவருக்கு வந்து இங்க காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு. அதாவது இங்க இருந்து அவர் இந்த மாதிரிலாம் கோவில்லாம் இல்லாத இருக்கும்போது அப்படி டைரக்டா அப்படி காட்சி கொடுத்ததுதான். அது மாதிரி நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் சுரங்கப்பாதை இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது உண்மையாங்கய்யா? அது வந்து பகவான் ரமணர் சொல்லிதான் இந்த உலகத்துக்கே தெரியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, திருவண்ணாமலைக்கும் அடியண்ணாமலைக்கும் சுரங்கப்பாதை அதுதான் ஒரு வரலாறு. திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு இங்க அடியண்ணாமலையில இந்த 3ஆவது பிரகாரத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணத்து வழியா முடிஞ்சதாக ஒரு செய்தி. அந்த 1965ல் வந்து கும்பாபிஷேகம் செய்யும்போது திருப்பணி பண்ணும்போது அந்த உள்ளிருந்து வந்து அந்த கிணத்து உள்ளிருந்து ஒரு சதானந்தரன், கௌதமருடைய சதானந்தரன்ற ஒரு சிலையை எடுத்து இங்க ஸ்தாபனம் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. அது வந்து அப்போ வந்து என்னன்னா அந்த வழியா இருந்திருக்கலாம். குகை கிணறுன்னே பேர் அது வழக்கத்துல. இதுக்கு பேர் வந்து கலோக்கையில அது வந்து சான்றுகள்லாம் எந்த புக்லயும் இல்லை கிடையாது. குகை கிணறுன்னு சொல்லலாம். எல்லாருமே வழக்கத்துல அதுதான் அப்படிதான். இதுலயும் கூட நம்ம இதுல வரலாறை பத்தி நம்ம இணையதளத்துல தேடும் போது என்ன வருது அப்படின்னா, ரமணருக்கு ஒரு கனவுல ஒரு காட்சி வந்ததாகவும், அது உலகத்துல உள்ள அத்தனை ஆடம்பரங்களும் அந்த குகைக்குள்ள உள்ள வாவான்னு அழைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த குகைக்குள்ள அவர் போய்கிட்டே இருக்காரு. அத்தனை காட்சியையும் அவர் காண்றாரு. அப்படி ஒரு கனவு அவர் கண்டதாகவும், திரும்ப அந்த குகை தான் இந்த குகை அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கப்புறமா அதுக்கான வழியை அடைச்சதாவும் வந்து சொல்றாங்க செய்திமா. ரெண்டாவது வந்து என்ன ஒரு இன்னொரு செய்தி, செவி வழி செய்தி. என்ன செய்தினாக்க, ஏன்னா அதில் வந்து செவி வழியாக தான் நமக்கு காதலை கேட்டது, தாத்தா பெரியவங்க சொல்லி தான் நமக்கு காதல் கேட்டது. இங்கே சுவாமி ரமணானந்தான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அதான் இந்த 1996 திருப்பணி, அவர் ரமணனுடைய தீவிர பக்தர். அந்த மாதிரி பெரிய பெரிய முனிவர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க பேசும்போது நம்ம கேட்குறாங்க, எங்கள் அப்பா தாத்தா இவங்கெல்லாம் பேசும்போது ரமண பகவான் வந்து இந்த உள்ள யாரோ ஒருத்தர் வந்து அந்த குகையில வந்து தேடி போகிற மாதிரியும் போயிட்டு வெளியில வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த குகையை போய் தேடி போய் உள்ள போவாதன்னு, குகைன்னா எல்லாம் போவாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த காலத்துல நிர்வாகம் இருந்திருக்குது, ஆனா வந்து ரொம்ப மக்கள் இல்லாத இடத்துல யாரோ ஒருத்தர் உள்ள குகை இருக்குதுன்னு போயிருக்காங்க. போயிட்டு வெளியே வந்தவர் வந்து அண்ணாமலை அண்ணாமலை. அவர் உள்ள போயிட்டு என்ன பார்த்தாரு தெரியுங்களா, ஆனா அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் உள்ளே போயிட்டு வந்தவர் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் வந்து ரமண பகவான் வந்து அது வந்து நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கு உட்பட்டு அதை வந்து இனிமேல்ட்டு யாரும் அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், தெய்வீகமான இடம், அதில் யாரும் வந்து உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அவருக்கு கனவுல தோன்றி சொன்னதும் இது இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததா சொல்கிறாங்க. அந்த அது வந்து என்னென்னா அனுமானங்கள் நம்ம சொல்லலாம், அதாவது என்ன அது வந்து ஆத்தென்டிக்னு நம்ம சொல்ல முடியாது. அனுமானங்கள் அதாவது அனுமானங்கள்னாக்கா நம்ம இருக்கலாம் இருக்கலாம்னு நம்ம கருதலாம். அது அது அதை வந்து அவர் சொன்னதுனால அவருடைய புக்கிலே எழுதியிருக்காரு, நம்மள பகவான் புக்கிலே எழுதியிருக்காரு. அதில் வந்து தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே உள்ளே இருக்காங்க, அதனால இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இந்த மலை வந்து தங்க மலையா இருந்திருக்கு. நம்ம வந்து முதல் இதில் தங்க மலையா மாணிக்க மலையா ஒவ்வொரு யுகத்துல திரேதா துரேதா துவாபரா கலியுகம் 4 யுகங்கள் வரும்போது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மலையாக காட்சி கொடுத்துருக்காங்க. முதல் யுகத்தில் வந்து தங்க மலையாகவும் மாணிக்க மலையாகவும் வெள்ளி மலையாகவும், அடுத்த 3வது இது வெள்ளி மலையாகவும், மாணிக்கமலை தங்கமலை வெள்ளிமலை, இப்போ வந்து நெருப்பு மலையா நெருப்பு மலையா இருந்தவர் வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வேண்டதுனால வந்து ஒவ்வொரு ரூபமா ஒவ்வொரு யுகத்தில் காட்சி. இப்போ கலியுகத்தில் வந்து கல்மலையா குளிர்ந்து காட்சி நம்ம காட்டணும்.